வெல்கம் டு நார்மல் மேன் தாட்ஸ் யூடியூப் சேனல். இங்கே எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் TNUSRB-லிருந்து 10,906 காலி பணியிடங்களுக்காக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மினிமம் எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் எந்த லிங்க்கில் போய் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா www.TNUSRBonline.org இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த லிங்க்கை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து காலி பணியிடங்கள் வந்து 10,906 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அண்டு காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைகள் எல்லா துறைகளிலும் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஊதிய விகிதம் வந்து 18,200 52,900 வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கி 10th வகுப்பு மினிமம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு வயது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 வயதுலேருந்து 24 வயது வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னாக்கி 26 வயது வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 29 வயது வரை கொடுத்துருக்காங்க. அண்டு திருநங்கைகளுக்கு 29 வயது வரை கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கு 35 வயது வரை கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாக்கி நீங்கள் 45 வயது வரை அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வகுப்பு வாரியிட ஒதுக்கீடு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த லிங்கில் போய் பார்த்துக்கோங்க. அண்டு சிறப்பு ஒதுக்கீடுகளும் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர் உங்களுக்கு 5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. விளையாட்டு வீரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைகளுக்கு 3% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்வு முறைகள் சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் 80 மதிப்பெண்களுக்கு வைப்பாங்க. பொது அறிவுலேருந்து 50 மதிப்பெண்களும், உளவியல் சைக்காலஜிலேருந்து 30 மதிப்பெண்களுக்கும் கேட்பாங்க. அப்புறம் உடல் திறன் போட்டிகளுக்கு 15 மதிப்பெண்களும், சிறப்பு மதிப்பெண்கள் நீங்கள் வந்து என்சிசி என்எஸ்எஸ்லேருந்து இருந்தீங்கன்னா அதுக்கு 5 மார்க்ஸும் கொடுத்து மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. எழுத்து தேர்வு வந்து எல்லா மாவட்டத்திலையும் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வைப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களோட மாவட்டத்தில் உள்ள எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் போய் எழுதிக்கலாம். அப்புறம் எழுத்து தேர்வுக்கான நேரம் வந்து 1:20 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிசி எம்பிசியாக இருந்தால் ஆண்களுக்கு 170 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு வந்து 159 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு எஸ்சி எஸ்டி ஆண்களுக்கு மினிமம் 167 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு 157 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மார்பளவு செஸ்ட்டு வந்து 81 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஷனில் 5 சென்டிமீட்டர் அதிகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ஆண்களுக்கு கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு நீளம் தாண்டுதல், குண்டு ஏறிதல் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தேர்வு கட்டணம் வந்து 130 ரூபாய். இந்த 130 ரூபாய் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த டேட் வந்து 17/9/2020 வந்திருக்கு. இன்னையிலேருந்து 26/9/2020 நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். அண்டு எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான். லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 26/10/2020 வந்து லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் நடக்கிற நாள் வந்து 13/12/2020 December 13 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வேலைவாய்ப்பு தகவல்களை பெறணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.